ஐ சம்பளம் வந்துச்சு, இந்த மாசம் சேவ் பண்றோம், தெரிய விடுறோம். தம்பி ஆடக, தம்பி கேஸ், இன்னும் சம்பளம் வந்து 5 நிமிஷம் கூட, ரெண்டு பேரும் வந்து நிக்கிறீங்களா? இன்னும் தண்ணி காசு கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், கடனை வேற தரணும், வீட்டுக்கு சாப்பாடு காசு, கிராசரி ஐட்டம், இதெல்லாம் தாண்டி நான் சேவ் பண்ணணும். ஒன்றும் கொடுக்க முடியாது. இதெல்லாம் பண்ணிக்கிட்டும் நீங்க சேவ் பண்ணணுமா? அப்ப இந்த வீடியோ பாருங்க. ஹே ஜென்மென்ஸ், வெல்கம் பேக் டு தி மென்ஸ் ஃபேஷன். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாமே எசென்ஷியலுங்க. அதெல்லாமே நீங்கள் பை பண்ணி தான் ஆகணும், ஆர் அதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் தாண்டி சிலதை நீங்கள் வந்து ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணலாம், ஆர் சில மிஸ்டேக்ஸ் பண்ணலாம். அதை தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னா, பேட் டெப்ட்ஸ், அதாவது கடன். கடன்னாலே தலை வலிக்கும் எல்லாருக்குமே. ஆனால் கடன் வாங்க சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும். அதில் வந்து முக்கியமான கடன்லாம் பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து கைமாத்தா வாங்கியிருப்பாங்க, சில பேர் வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க, சில பேர் தண்டருக்கு வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி வாங்குற பர்சனாக இருந்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ஒழிச்சு கட்டுங்க. அதெல்லாம் ஒழிச்சு கட்டினா தான் உங்களால் நிம்மதியாக சேர்த்து வைக்கவே முடியும்னு சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கடன் கிடன் தள்ளி வைங்க. சில பேர் வந்து இந்த மாதம் கடனை வாங்கி எப்படியா சமாளிச்சிடலாம் ஸோ அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டு வந்து கடன் வாங்கிறதுக்கு தான் சொல்லும் தவிர, அதை அடைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களால் சேர்த்தும் வைக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பேட் டெப்ட்ஸ் கிட்டேருந்து தள்ளியே இருங்க. செகண்ட் டிப் என்னென்னா, ஒரு சின்ன ஸ்டோரி தான், ரொம்ப முக்கியமான ஸ்டோரி, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்டோரியில் ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் வந்து பழம் விற்கிறவன், 2 மாம்பழம் 100 ரூபா அவன் கையில். அவன் வந்து இந்தமாதிரி ட்ரெயினில் வந்து அதை அந்த கம்பார்ட்மெண்ட்லலாம் போய் செல் பண்ணுறவன். அவன் போய் செல் பண்ணும் போது இந்தமாதிரி 2 மாம்பழம் வந்து 100 ரூபாய்க்கு தான் தருவேன், அதுவும் அந்த மாம்பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அவன் வந்து 10 ரூபா கூட கம்மி பண்ண மாட்டான். 100 ரூபானா 100 ரூபா வேணா வாங்கு, வேணானா போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அங்கே யார் வாங்க மாட்டுறாங்க. ஒரு 80 ரூபாய்க்காவது தாப்பா, ஒரு 60 ரூபாய்க்காவது தாப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அவன் கட்டுப்படி வர மாட்டான். ஸோ அவன் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டை விட்டு வேறு கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறான். அதை வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஆள் பார்த்துட்ருக்காரு, அங்கே நார்மலாக இருக்கிற ஒரு பர்சன் பார்த்துட்ருக்கும் போது ஒரு வயசானவர் வந்து அவன் போன கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. அவன் வேறு கம்பார்ட்மெண்ட் போயிட்டான், அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வயசானவர் ஒருத்தர் போகிறாரு. ஆனால் அவர் வந்து 50 ரூபான்றாரு, யாருமே பார்க்கிங் பண்ணல, வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அந்த பையன் எந்தெந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கெலாம் போகிறானோ அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்காரு அந்த வயசானவர். இதெல்லாம் பார்த்த ஒரு ஆள் வந்து அந்த பையனை கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன தம்பி பிஸ்னஸ்னா இல்லை விற்கிறதுனா அப்படி தான்ப்பா, அப்படி இப்படி இருக்கும்ப்பா, கொஞ்சம் நீ தான் அப்படி வேலையை இது பண்ணி கொடுக்கணும் ஆளுங்களுக்கு, அப்போ தானே ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவருனா அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இல்லை சார், இதே மக்கள் வந்து இந்த பிக் பஜார் அந்த மாதிரி அங்கெல்லாம் போய் வாங்கும் போது இந்த ஸ்பெஷல் ஆஃபரு அப்படின்லாம் சொன்னால் பேசவே மாட்டாங்க, வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படியே ரேட் அதிகமாக இருந்தாலும் எதுவுமே பேசாமல் வாங்கிட்டு வந்துடுவாங்க. நம்மளை மாதிரி ஆளுங்கிட்ட தான் 10 ரூபா கம்மி பண்ணி 20 ரூபாய் கம்மி பண்ணும் பார்க்கிங் பண்ணுவாங்க. ஸோ அவராவது நல்லா இருக்கட்டும் சார், அவர் தான் நல்லா சம்பாதிக்கிறாருல்ல, என்னால் முடியலனாலும் அவர் நல்லா இருக்கட்டும் சார் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். அந்த ஆள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, என்ன தம்பி இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு. சார் ஏன் அவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, அது எங்கள் அப்பா தான் சார் அப்படின்னு சொல்லி அந்த பையன் பொட்டுன்னு சொல்கிறான். அந்த ஆள் ரொம்ப மிரண்டார். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ட்ராட்டஜி, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான், இவங்க எல்லாருமே வந்து இந்த மாற்றி மாற்றி விலையை கம்மி பண்ணுறேன்னு அவங்க அப்பாவும் பிள்ளைய மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் ஆஃபர்னு வாங்க, அந்த ஸ்பெஷல் ஆஃபர் ரேட் வந்து நார்மல் டைமில் இருந்த ரேட் தான் ஸ்பெஷல் ஆஃபர்னு சொல்லி அப்பா மாதிரி கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிற கேஸ் எல்லாம் நிறைய இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு உண்மையாலே ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னா நீங்கள் வந்து அந்த ப்ராடக்டை வாங்கலாம். சப்போஸ் அதோடய விலை ரொம்ப கம்மியாக, அந்த ஸ்பெஷல் ஆஃபர் பீரியடில் அது கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வாங்கலாம், இல்லைனா நீங்கள் வாங்குறது வேஸ்ட்டு. இதனாலேயே நிறைய பேர் அவங்க காசை வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம், சேர்த்து வைக்க முடியாமல். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் உங்கள் காசை சேர்த்து வைக்க முடியாமல் இருக்கிறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு பொருள் கண்டிப்பாக தேவைப்பா அப்படின்னா மட்டும் வாங்க, தேவையில்லாமல் அந்த பொருளை வாங்கவே வாங்காதீங்க. தேர்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து மாதம் மாதம் உங்கள் ப்ராடக்டை அப்கிரேட் பண்ணினே இருக்காது. எக்ஸாம்பிள், இந்த மாதம் ரெட்மி நோட் 8 விடுறாங்க, அடுத்த மாதம் ரெட்மி நோட் 9 விடுறாங்க, அதுக்கும் அடுத்த மாதம் ரெட்மி 9 ப்ரோ விடுவாங்க. ஆனால் அதையும் நம்ம ஆளுங்க வாங்குவாங்க. இது முக்கியமான தப்புங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. அது மெயின்லி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன தான் பிடிச்ச ப்ராடக்ட்ஸாக இருந்தாலுமே அது வந்து டேமேஜ் ஆகாமல் இருந்ததுன்னா நீங்கள் அதை மாற்றணும்னு அவசியமே கிடையாது. அதோட வேல்யூ குறைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வாங்கினா ஓகே, அது குறையாமே அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை உங்கள் ஃபோனே உடஞ்சி போச்சு, டமால் முடிஞ்சு போச்சு, என்ன ஆளை பார்த்தா ஆச்சாரமாக இருக்க அவசரமாக பேசுகிறேன், அப்போ மட்டும் நீங்கள் வந்து அந்த ஃபோனை வாங்கலாம். தவிர்த்து மற்றபடி நீங்கள் நல்லா இருக்கிற ஃபோனை எடுத்துன்னு போய் விற்றுட்டு புது ஃபோனை வாங்கி வச்சுக்க எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே கிடையாது. அட் த சேம் டைம் சேர்த்தும் வைக்க முடியாது. அந்த காசை சேர்த்து வைங்க, அது உங்களை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4th இம்பார்ட்டண்டான டிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி,
மச்சான் வண்டி வாங்கலான்னுக்கிறேன். என்ன வண்டி வாங்கலாம்? R15 வேணாம் மச்சா, வேற சொல்லு. KTM செமையா இருக்குது. வண்டி வேணாம் மச்சான் இப்போதைக்கு. போன் வாங்கலான்னுக்கிறேன் மச்சான். என்ன போன் வாங்கலாம்டா? அதாவது நீங்க வந்து ஒரு பொருள் வாங்கணும், அதாவது ஒரு பைக் வாங்கணும்னா அது உங்க ரிக்வயர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி வாங்க, அது போதும். அதாவது ஒரு நல்ல மைலேஜ் உள்ள வண்டி, அட் த சேம் டைம் ஓரளவுக்கு நல்ல லுக் இருந்தாலே போதும் நம்மளுக்கு. நம்மளுக்கு வந்து அந்த KTM, BMW, RX அந்த மாதிரி எதுவுமே அவசியமே கிடையாது. பெட்ரோல் விற்கிற விலைவாசிக்கெலாம் பெட்ரோலும் போட்டு நிற்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் சுற்றி இருக்கிறவங்க கேட்டிங்கன்னா இதை தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு அளவுக்கான ஃபினான்ஷியல் நாலேஜ் இதுன்னா இதை நீங்களே முடிவு பண்ணுறவங்க எது எது தேவைப்படுது, எந்தெந்த ஸ்பெக்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படும், இந்த வண்டி ஓகேவா இல்லையா அப்படின்றது. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் புது வண்டியை ஷோரூம்லேருந்து இறக்குறீங்கன்னு வைங்களேன், இறக்கி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்டே நீங்கள் அந்த வண்டியை விற்க போனீங்கன்னா 20,000 ரூபாய் மைனஸ் பண்ணி தான் உங்கள் வண்டியை எடுத்துப்பாங்க. வாங்கின ரெடிக்கே விற்க முடியாது, அப்போ அது என்னது? லாஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டியை பை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உங்கள் சுற்றி இருக்கிறவங்களாம் எது கிடையாது செகண்ட் ஹேண்ட் வண்டி போடுறா, இஎம்ஐயை டியூ கட்டிக்கலாம், நல்ல புது வண்டியாடுறா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஊசி பேத்துருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி ஓகே, இல்லைன்னா ஒரு லோவர் பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஸ்பெக்ஸ் இருக்க வண்டியாக பார்த்து வாங்கிக்கேன். 5th டிப் என்னன்னா என்னோடய ஓன் ஸ்டோரியை சொல்லியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது எங்கள் அப்பா வேலை செஞ்சிட்ருக்காரு, அந்த வேலை செய்கிற இடத்துக்கு நான் என் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். வண்டி எடுத்துகிட்டு போகும்போது எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்குப்பா இந்த ஓட்டை வண்டியை வச்சு நீ மல்ல அடிக்கிறேன், ஒரு நல்ல புது வண்டியை வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், இப்போதைக்கு அமௌண்ட் இல்லைண்ணா பார்க்கணும் அப்படின்னா, எதுக்குப்பா அமௌண்ட்டு, டவுன் பேமெண்ட்டு 20,000 கட்டி டிஎம்ஐயை போட்டு எடுப்பியா, எதுக்கு வேஸ்ட்டாக நீ இந்த வண்டியை வச்சுன்னு அப்படின்னு சொல்லி உறிஞ்சு பேசுவாங்க. நானும் அவங்க பேச சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கணும், எங்கள் அப்பா கிட்டே எப்படியாவது பேசி டவுன் பேமெண்ட்டை கட்டி வண்டியை இறக்குறேன். வண்டியை இறக்கி ஒரு மாதம் சும்மா அப்படியே தங்கி சக்கரமாக சுற்றுவேன், சுற்றிட்டு அடுத்த மாதம் இஎம்ஐ கட்டணும். இஎம்ஐ கட்டின வேகத்தோடு அதுக்கு பெட்ரோல் போடணும், பெட்ரோல் விலைலாம் ஏறி போச்சு. அது மட்டும் இல்லாமல் வண்டியில் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். வண்டி வாங்கினா போதுமா, டியூக்கு வாங்கினா அதுக்கு இன்ஜின் ஆயில் மாற்றணும், அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கும். இது மூணுமே பண்ண முடியாமல் எங்கள் அப்பா அம்மா கிட்டே நான் திட்டு வாங்கிக்கேன்னு இஎம்ஐ கட்ட முடியாமல் அந்த ஆள் வந்து அந்த வண்டியை என் கண் முன்னாடியே தூக்கின்னு போவான். இஎம்ஐ கட்ட முடியலன்னு இந்த கஷ்டம் உங்களுக்கு தேவையா? அதுக்கு பதிலாக ஒரு நல்ல ஸ்பெக்ஸ் உள்ள வண்டியாக செகண்ட் ஹேண்டில் இறக்கணுமா, அதை அழகாக ஓட்டினாமா, அதுவும் மைலேஜ் நல்லா தரும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது எப்படிக்குது, அந்த மாதிரி பண்ணுறது எப்படிக்குது, இந்த மாதிரி பண்ணால் சேம் திங் உங்களால் மணியை சேவும் பண்ண முடியும், வீட்டில் திட்டு வாங்க முடியாது, ஓரளவுக்கு பெட்ரோல் போடவும் முடியும், ஏன்னா மைலேஜ் வருதுல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இஎம்ஐயை அவாய்ட் பண்ண பாருங்கள், அது உங்களுக்கு தேவையான டிப்ரெஷனை தான் க்ரியேட் பண்ணும். 6th டிப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி மச்சான், வீடியோ பண்ணி பண்ணி ரொம்ப போர் அடிக்குதுடா, இங்கே வெளில போகலாமா, ஹோட்டல் போகலாமா, போகலாம்டா, இந்த மாதிரி அன்வான்ட் அவுட்டிங்ஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நீங்கள் நிறைய எதிர்பார்ப்பீங்க, இன்னமும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது லாக்டவுன் டைம்னால உங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க, பட் நார்மல் டைமில் அன்வான்ட் அவுட்டிங்ஸ் தான் நிறைய இருக்கும். சில பேர் டெய்லியெலாம் அவுட்டிங் பண்ணுவாங்கன்னா பார்த்துக்காங்களேன், அதெல்லாம் வந்து உங்கள் மணியை வந்து எரிச்சிடும் சொல்லலாம், கரைச்சிடும் சொல்லலாம். ஸோ அந்த மணியெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சிங்கனாலே பணக்காரனாவே ஆகிடலாம். ஸோ அன்வான்ட் அவுட்டிங்ஸை அவாய்ட் பண்ண பாருங்கள். இப்போ நீங்கள் அவுட்டிங் போகணுன்னா வந்து கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுற அவுட்டிங், எக்ஸாம்பிள் லைக் பீச், நார்மலாக வந்து அந்த கரை ஓரமாக உட்காந்து நீங்கள் கொஞ்ச நேரம் இருந்தால் கூட ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ மாலுக்கு போனீங்கன்னா எக்கச்சக்கமாக செலவு பண்ணுவீங்க, பார்பிக்குலாம் சொல்லவே தேவையில்ல, இன்னும் ஹோட்டல்லாம் அவ்வளோதான், வீட்டில் இருக்க சாப்பாடை விட்டு ஹோட்டலில் போய் காசை வேஸ்ட் தான் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அன்வான்ட் அவுட்டிங்ஸை தவிர்த்துக்கங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அப்பா சம்பளம் வந்துச்சு, இந்தாங்கப்பா. சரிப்பா வாங்க மாமா. ஆமா உட்காருங்க மாப்பிள, சம்பாதிக்கலாம் ஆரம்பிச்சிட்டீங்க, ஐயோ மாமா வெக்கமாகுது மாமா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. ஐயோ மாப்பிளைக்கு வெக்கத்தை பாரு, இந்த மாதிரி உசு பேத்துவாங்க. நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சாலே போதும், ஒரு 23 வயசு மேலேயே மாப்பிள்ள சம்பாதிதான் கல்யாணம் பண்ணி வச்சா இன்னும் சூப்பராக ஆகிடுவான் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க, அதுவும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையிற வரைக்கும் அந்த மிஸ்டேக்கை பண்ணுறாதீங்க. அதை பண்ணிங்கன்னா உங்களோட ஓவரால் கோலை அப்படியே திரும்பி போட்ட மாதிரி தான். அடுத்து ஒரு 70 இயர்ஸ் அப்படியோ உங்கள் பார்ட்னர் கூட தான் வாழ போகிறீங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த
டூ கே கிட்ஸ் எல்லாம் மேரேஜ் என்ன இதெல்லாம் கொடுமை, ஐயோ என் காலேஜில் கூட இதெல்லாம் நடக்குதுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி எந்த தப்புமே பண்ணாதீங்க. மேரேஜ்கிட்ட வந்து அடுத்து ஒரு 25 வயசு மேலே வரைக்குமே தள்ளியே வச்சுருங்க, சரியா? அதுக்கிட்ட போகாதீங்க ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகிற வரைக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸு, முன்னாடி பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாமே சேவ் பண்ணுறதுக்கானது. இப்போ நம்ம சேவ் பண்ண அமௌண்ட்டை என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே டவுட் வரும். அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். அந்த அமௌண்ட்டை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு கிளியரான வீடியோ நெக்ஸ்ட் வீக் வரும். அந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானுக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணால் தான் என் வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்பியரே ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்ச சந்தோஷத்தோடய லைக் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே யூஸ்ஃபுல்னு டைப் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு. அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன், எடிட்டர் லிங்க்கையும் தரேன், சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம், ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்த்துமே. பாய். Superhero.